நம்முடைய கர்த்தரும் ரட்சகரும் ராஜாவாகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன் வரவேற்கிறேன் கர்த்தன் உங்களை ஆசீர்வதிப்பாராக இப்போதும் இன்றைக்கும் திறந்த ஹதயத்தோடும் திறந்த வேதாங்கத்தோடும் ஆமேன் தேவனுடைய வசனத்தை தியானிக்கும்படி வாருங்கள் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்

ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் யோசியா ராஜாவாகிற இந்த யோசியா யார் ஆமோனின் மகன் அதான் எஸ் ஏக்கியா அப்புறம் மனாசே மனாசே அப்புறம் ஆமோன் ஆமோனுக்கு அப்புறம் யோசியா இவங்களுடைய அப்பாவை தான் ரெண்டே வருஷம் தான் அரசாண்ட போது கொண்டு போட்டாங்க ஆட்கள் அவங்களுடைய அங்கே ஊழியக்காரலாம் சேர்ந்து அப்போ என்னென்னா எட்டு வயசாக இருந்துச்சா எட்டு வயசு இவனுக்கு அப்போ முப்பத்தோரு வருஷம் சிலிமிட அரசான் இருக்கிறான் போஸ்காத் ஊரானாகிய அதாயாவின் குமாரத்தியான அவன் தாயின் பேர் எதிதால் எதிதால் அப்படின்னு சொன்னால் கர்த்தருக்கு கர்த்தருக்கு பிரியமானவள் அப்படின்னு இந்த எதிதால் அவள் தன்னுடைய பிள்ளை எட்டு வயசு மகனை கொஞ்சம் ஆவிக்குரிய ரீதியில் கொஞ்சம் பலத்திருக்கிறான்னு நினைக்கிறேன் பார்க்குறான் அவன் பார்வைக்கு செம்மையானதை செய்கிறான் யாரு இந்த யோசியா தன் தகப்பனாய் தாவீதின் வழியில் வலது இடது புற விலகாமல் நடக்கிறான் இவனுடைய தகப்பன் வந்து ஆமோன் அப்படின்னாலும் பல நா நூற்றாண்டுக்கு முன்னால் ஆட்சி செய்த தான் இவன் பின்பற்றுகிறான் இப்போமோ நமக்கு உடனடியாக முந்தினவர்களை பார்க்காதீங்க கர்த்தரை பாருங்கள் தாவீதின் குமார் நாம் இயேசுதான் நமக்கு எல்லாருக்கும் முன்மாதிரியும் நம் எல்லாருக்கும் தகப்பனாக இருக்கிறார் அவர் வழிகளிலே நம்ம நடக்க வேண்டுமே தவிர இதுக்கு இடையில எத்தனையோ ஆமா மனிதர்களை சந்தித்த மாமனிதர்கள் இருந்தாலும் எத்தனையோ பரிசுத்தவான்களும் பசுத்தவான்களும் அவன் ஊழியக்காரர்களும் இருந்தாலும் அவர்களுடையதான மாதிரியை நாம் பின்பற்றுவது அப்படிங்கிறத விட நம்முடையதான தகப்பனாகிய ஜாவீதின் குமாரனாம் இயேசுவினுடைய ஆமாம் வழிகளிலே அவரை பின்பற்றி அவர் வழிகளில் எல்லாம் வலது பெற விலகாமல் நடந்தால் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் சரி யோசியாவின் பதினெட்டாம் வருஷத்தில் ராஜா மெசுல்லாவின் குமாரனாகிய அத்ஸாலியாவின் மகன் சாப்பான் என்னும் சம்பிரதி அப்போ சாப்பான் சாப்பாடு ரெண்டு மூணு பேர் வருதுக்கு முன்னாலேயும் வருது சாப்பாடுன்னு இந்த சம்பிரதியை கர்த்தரி ஆலயத்துக்கு அனுப்புகிறான் நீ பிரதான ஆசாரணாகி எல்காவின் இடத்துக்கு போ அப்போ இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா சாப்பாடுன்னு இசைக்கிய காலத்தில் இருந்தாங்கனால வேறு ஒரு சம்பிரதி இங்கே வருகிறத பார்க்க நீ பிரதான ஆசாரணாகி எல்காவின் இடத்துக்கு போய் அப்போ எல்கியாங்கிறவன்னா பிரதான ஆசாரனது அவனோட தொடர்பு உனக்கு இருந்திருக்கு கர்த்துடைய ஆலயத்தை கொண்டு வரப்பட்டதும் வாசல் காக்கிறவள் ஜனத்தின் கையில் வாங்கப்பட்டுமான பண பணத்தை அவன் தொகை பார்த்து அதை வைத்து கர்த்தருடைய ஆலயத்தை அவன் பழுதுபாக்குறான் ஆலயத்தை பழுது பழுதுபாக்கிறதுக்காக தச்சர் சிற்பாசாரி கொற்றர்கள் அப்புறம் ஆலயத்தை பழுது பார்க்க வேண்டிய மரங்கள் வெட்டின கற்கள் வாங்குறதுக்காக செலவழிக்கணும்னு சொன்னா அதை அவன் கரெக்டாக செஞ்சாங்க வேலை செய்கிறவங்க உண்மையா இருந்தாங்க கணக்கு கணக்கு வேண்டிய அவசியம் ஏற்படாத அளவுக்கு உண்மை உத்தவமாய் இருந்தார்கள் என்ற விஷயத்தை அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்குது இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் எட்டாம் வசனத்தில் பிரதான ஆசாரனாகி இலக்கியா சம்பிரதி ஆகிய செக்ரட்டரி அவன் சீஃப் செக்ரட்டரி சாப்பாடை நோக்கி நான் கத்திரின் ஆலயத்தில் நியாயபிரமான புஸ்தகத்தை கண்டுபிடித்தேன்னு சொல்லி அந்த புஸ்தகத்தை சாப்பாடு இடத்துல கொடுக்குறான் அந்த சாப்பானதை வாசிக்கிறான் அப்போது நியாயப்பிரமான புத்தகம் கண்டுபிடித்தான்கிற வார்த்தை பதிவு செய்கிற அளவுக்கு அது ஒரு முக்கியமானதாக இருந்திருக்கு இத்தனை நான் சொன்னேன்னே போனேன் நேற்றுக்கு சொல்லும்போது சொன்னேன் அது என்னமற்று போய்விட்டது வேத வசனம் என்னமற்று போயிருந்தது ஆசார்கள் என்னமற்றும் போயிருந்தாங்க யார் காலத்தில் மனாசை ஆமோன் காலங்களில் ஆமாம் என்ன மற்ற போனார்கள் இப்போது இப்போது அது மறுபடியும் துளிர்க்கிறது புத்தகத்தை கண்டுபிடிக்கிறான் அது பெரிய ஒரு விஷயத்த சொல்கிறான் புஸ்தகத்தை கண்டுபிடித்தேன்னு சந்தோஷப்படுகிறான்

அதை வாசிக்கும்போது அவன் அவன் என்ன செய்கிறானா அவன் வாசிக்கும் வாசிக்கும்போது அவன் ரொம்ப பயந்து மனஸ்தாவப்பட்டு தன்னை தாழ்த்தினான் என்று பார்க்க வஸ்திரங்களை கிழித்து கொண்டான் இல்கியாவின் சாப்பானுக்குமாரன் அஹிக்காமுக்கும் மிகாயாவின் குமாராக அக்போருக்கும் அக்கப்போர் இல்லை அக்போருக்கும் சம்பிரதி ஆகிய சாப்பானுக்கும் ராஜாவின் ஊழியக்காரன் அசாயாவுக்கும் ராஜா கட்லேட்டு இந்த கண்டெடுக்கப்பட்ட இந்த புஸ்தகத்தின் வார்த்தைகளை குறித்து இன்னும் கூடுதலாக இப்போ நம்ம என்ன செய்ய வேண்டும் இந்த வார்த்தைகள் இப்படி இருக்குதே நாம் என்ன வேணும் விசாரிக்கும்படி சொல்கிறோம் அப்போ விசாரிக்கும்போது தோ தேவ கோபம் பற்றி எரிந்தது காரணம் நாம் இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் கீழ்ப்படியாதனால தான் அப்படி நடந்திருக்குதே அதனால் போங்க அப்போ அங்கே ஒரு திற்கதரிசியானவள் ஒருத்தர் இருக்கிறான் அவருடைய பேர் உள்தார் அவருடையதான வீட்டுக்காரர் வந்து ஆமாம் அரண்மனையில் வஸ்திரசால விசாரிப்புக்காரனாக இருந்திருக்கிறாங்க அதனால் அந்த அம்மா எருசலமில் ரெண்டாம் வகுப்பில் முதல் வகுப்பில் வந்து ஃபஸ்ட்டு வந்து அரண்மனை அரண்மனையை சுற்றி ராஜாவுடையதான நெருங்கின சொந்தக்காரங்க அவங்களுடையதான வீட்டார் இருப்பாங்க அதுக்கு அடுத்த இதில் வரும்போது தான் முக்கியமான லீடர்ஸில் இருப்பாங்க அதில் அவன் உள்தாளுடையதான புருஷன் வந்து ஒரு முக்கியமான விசாரிப்புக்காரனாக இருந்த அப்படின்னால அவன் அங்கே இருக்கிறத பார்க்கலாம் இஸ் அன் ஒன் ஆஃப் த கமிஷனர் அவன் இருந்திருக்கிறான் அப்போ அரண்மனை பக்கமாக குடியிருந்திருக்கிறாள் அவள் எளிதாக அடைய அதனால் எதி எது நான் அடையாளம் கண்டுகொள்ள முடிஞ்சது அது மட்டுமல்ல அவள் அறியப்பட்டவளாகவும் இருந்தாள் போய் கேட்குறாங்க அப்போ அவள் அவளை பார்த்து சொல்கிறாள் பதினஞ்சாம் வசனத்தில் நீங்கள் போய் என்னிடத்தில் அனுப்பின இடத்துல போங்க இஸ்ரவேலின் தேவநாய கருத்தை உரைக்கிறது என்னென்னா யூதாவின் ராஜா வாசித்த புஸ்தகத்தின் வார்த்தைகள் எல்லாம் காட்டியிருக்கிற பொல்லாப்பையெல்லாம் நான் அந்த ஸ்தலத்தின் மேல் வர பண்ணுவேன் அதாவது உபாகம்மன் இருபத்தி எட்டாம் அதிகாரம் உபாகமன் முப்பத்தி ஒன்றாம் அதிகாரம் லேவீராகமம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் இந்த பகுதிகளில் தேவனுக்கு வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போகும்போது தேவன் அவர்களை அந்த தேசத்தை விட்டு துரத்தி விடுவேன் என்றும் தேவன் அவர்களுக்குள்ளே பயங்கரமான அவன் ஸ்தோத்திரம் பொல்லாப்பை வரப்பண்ணுவேன் என்றும் எச்சரித்திருக்கிறார் அந்த எச்சரிப்பின் வார்த்தைகளை தான் இப்போ வாசித்து இவங்க பயந்து நடுங்குறாங்க அதைத்தான் சொல்கிறார் அதெல்லாம் அப்படியே நடக்கும் அவைகள் வர பண்ணுவேன் அப்படின்ட்டார் அது மட்டுமல்ல அவர்கள் அமை என்னை விட்டு பதினேழாம் வசனம் வாசிக்கிறார் தங்கள் கைகளின் கிரிகள் எல்லா எனக்கு கோபம் உண்டாக்க வேறே தேவர்களை தூபம் காட்டினபடினால் என் உக்கிரம் இந்த ஸ்தலத்து மேல் பற்றி எறியும் அது அவிந்து போவதில்லை என்று கத்தர் சொல்லுகிறார் அப்படின்னு சொல்ல திருவசனம் வாசிக்கும்போது ஒரு ஒரு பயம் நமக்குள்ள வருது அந்த பயம் ஒரு எழுப்புதல் ஏற்படுவதற்கு காரணமாக இருக்கும் வசனத்தின்படி வாழ்க்கையை அமைச்சுக்கிறது ரொம்ப நல்லது ஏதோ இந்த இப்போ இப்போ நீங்கள் இப்போ கேட்குற வார்த்தைகள்லாம் நீங்கள் ஏதோ தற்செயலாக கேட்பது போல நினைக்காதீங்க தேவ திட்டம் இந்த வசனத்தை வாசி நடுங்க வேண்டும் பயப்பட வேண்டும் அது அது இப்போ அதாவது அதனுடைய அவசரத்தன்மையை நம்ம உணரணும் ஒரு அவசரத்தன்மையும் இவ்வளோ அவசியமான ஒன்றை எவ்வளோ அவசரமாக கற்று சொல்கிறான்னு நினைக்கணும் எப்போமோ நடக்க போற ஒன்று எப்போமோ எழுதின ஒன்று அப்படின்னு நினைக்காதீங்க எப்பமோ எழுதினதுன்னு சொல்லி கடந்த காலத்தில் எத்தனையோ வருஷத்துக்கு முன்னால் எழுதின ஒன்று இன்னைக்கு எது அது பாதிப்பாயாக ஏற்படுத்த போகுது இனி எப்போமோ எதிர்காலத்தில் நடக்க போகிறது இப்போ நமக்கு என்ன பாதிப்பையாக ஏற்படுத்த போகுதுன்னு நினைக்காதீங்க இன்றைக்கு நான் வாசிக்கிற இந்த வேத பகுதி நம்முடைய வாழ்க்கையோடும் நம்முடைய திருச்சபை வாழ்க்கையோடும் அவன் தொடர்புடையதாயிருக்கிறது கர்த்தர் அசைவாடி உண்மைக்குள்ளே அவன் பயத்தை ஏற்படுத்துவாராக பயங்கரமான உக்கர கோபம் கர்த்தர் வரப்போகுது ஆண்டவர் கொரோனாவை அனுப்பி பார்த்தார் ஆண்டோர் எத்தனையோ அவன் தண்டனைகளையும் நியாய தண்டனை அனுப்பி பார்த்தார் இயற்கையின் சீற்றங்களை அனுப்பி பார்த்தார் கொஞ்சமேனும் மக்கள் நடுவில் ஒரு தெய்வ பயம் வரவில்லை அதற்கு தடுப்பூசி கண்டுபிடித்து விட்டோம்ங்கிறதான பெருமைதான் வருகிறதே தவிர அவன் சோத்துரும் கர்த்தருக்கு முன்பதாக தங்களை பயந்து தங்களை சீர்படுத்தி கொள்ள சரிபடுத்தி கொள்ள தங்களை திருத்திக்கொள்ள தங்களை உணர்த்தி வைத்துக் கொள்கிறதான அனுபவம் வரவில்லை சரி கர்த்தரை விசாரிக்கிறதுக்கு அனுப்பின ராஜா அவனு போங்க நீ கேட்ட வார்த்தைகளை குறித்து இஸ்ரோவே தேவனாய் கருத்தை சொல்கிறது என்னென்னா இப்போ அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னா என்ன நடக்கணுங்கிறது அது நடந்துருச்சு உனக்குள்ளே என்ன நடந்திருக்கணும் ஆமாம் அடுத்து என்ன செஞ்சுருக்கணும் உனக்கு தேவ பயம் வந்துச்சு நீ மனஸ்தாபப்பட்டாய் நீ உன்னை தாழ்த்தினாய் உன் வஸ்திரத்தை கிழித்து அதற்காக மனம் திரும்பினாய் நீ அழுது ஆமாம் மிகவும் இப்படிலாம் நடக்க போகுதே இது நடக்கக்கூடாது ஆமை காப்பாற்றும் என்று நீ அழுதாய் வி விண்ணப்பத்தை நான் கேட்டேன் என்று சொல்ல இதில் அஞ்சு காரியங்கள் சொன்னேன் தேவனுக்கு பயப்படுற பயம் உனக்குள்ளே வந்துச்சு நடுங்கினான் அவன் தவறு தவறுகளுக்காக மனஸ்தாபப்பட்டான் அவன் தன்னை தேவ சமூகத்தில் தாழ்த்தினான் அவன் தன் வஸ்திரங்களை கிழித்து ஆன் அவன் மனம் திரும்பினான் அவன் அழுதான் கர்த்தனு சொன்னான் அப்போ தான் சொல்கிறார் இதோ நான் உன்னே உன் உன் பிதாக்கரண்டியில் சேர்த்துக்கொள்வேன் நீ நல்லபடியாக செத்து போவே நீ சமாதானத்தோடும் கல்லறையில் நீ சேருவாய் இந்த மேல் வரப்பண்ணும் சகல பொல்லாப்பையும் கட்டாயம் பொல்லா வரத்தான் போகுது அது உன் கண்கள் காண்பதில்லை என்று கர்த்தர் சொல்கிறார் என்பதை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மருவத்தரவை ஆச்சா உன் கால சமாதானமாக இருக்கு ஒன்று கூடுதல் விவரம் இருக்குது நிறைய விஷயங்கள் அது யோசியா கால எழுப்புதல் ஒரு எழுப்புதலை கொண்டு வந்திருக்கிறார் யார் இந்த யோசியா அந்த யோசியா காலை எழுப்புதலை குறித்து நாலாம் புஸ்தகம் வயசு வாசிப்போம் அல்லவா அப்போ நாம் கூடுதலாக நாம் தியானிப்போம் நேரத்தை கருதி நான் இந்த இடத்துல முடிய நான் நிறுத்துகிறேன் இப்போமும் வசனத்தை வாசிப்பதினால் ஏற்பட வேண்டிய சில காரியங்கள் இங்கே பார்க்குறோம் வசனத்தை வாசிக்கும் போது நமக்குள்ளே ஒரு தெய்வ பயம் வர வேண்டும் எச்சரிப்பின் வசனங்களை வாசிக்கும் போதும் ஓ தேவனுடையதான வார்த்தைகளை வாசித்து வாசிக்கும் வாசிக்கும்போது மெயினாக பார்க்குறது எச்சரிப்பின் வார்த்தைகள் நியாயத்தீர்ப்பின் வார்த்தைகள் ஆண்டவர் எல்லா வாக்குத்தங்கள் சொல்லியிருந்தாலும் வாக்குத்தங்களோடு கூட சேர்ந்து ஒரு நிபந்தனையை சொல்லுவார் அந்த நிபந்தனைகளுக்கு பயந்து தேவனுக்கு பயந்து அந்த பயம் வரணுங்க என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையும் நோக்கி பார்ப்பேங்கிறார் கர்த்தருக்கு பயப்பட வேண்டும் ரெண்டாவது ஏதாவது குறைகள் குற்றங்கள் இருந்தால் உணர்வடைந்து மனஸ்தாபப்படணும் நம்மளை தாழ்த்தணும் கர்த்தர் அதை விரும்புகிறார் தாழ்த்தணும் உனக்கு உன்னை தேவனுக்கு முன்பாகவும் மற்ற மனிதர்களுக்கு முன்பதாகவும் அவன் உன்னை தாழ்த்துவதற்கு நாம் நாம் ஒப்பு கொடுக்கணும் தாழ்த்துகிறார் கர்த்தர் தாழ்மைப்படுத்துகிறார் சிறுமைப்படுத்துகிறார் அதை ஏற்றுக்கொண்டு ஒத்துக்கொண்டு தன்னை தாழ்த்தினான் தன் வஸ்திரத்தை கிழித்து அவன் மனம் திரும்பி நான் அழுது இருக்கிறான் நம்ம அழுறதுக்கெல்லாம் நம்ம இப்போ யோசிக்கிறோம் நம்ம நம்ம அழுகிறதுக்கு யோசிக்கிறோம் நம்முடைய பெருமை நம்ம அழ ஒட்டாது நம்ம நம்ம மற்றவங்களுக்கு முன்பதாக நம்ம நம்ம ஒரு மாதிரி பலவீனமானவர்களை காட்டிக்க நம்ம விரும்பலை மற்றவங்களுக்கு முன்பதாக நம்ம பலவீனம் காட்ட விரும்பலை அழுதாக பலவீனமாக நினச்சிடுவாங்கன்னு நம்ம பயப்படுகிறோம் பலவீனமோ பலவீனமோ அல்ல தேவ சமூகத்தில் அழுதால் தேவனுடைய ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் ஒரு எழுப்புதலுக்கு உன்னை க கர்த்தர் பயன்படுத்தும்படி உன்னை கரத்தில் எடுக்க வேண்டுமே ஆனால் தேவ பயமும் தாழ்மையும் பரிசுத்தமும் ஒரு வாழ்க்கையில் காணப்படுமே ஆனால் கர்த்தர் உங்களை கரங்களில் எடுப்பார் கர்த்தர் தன்னுடைய கரத்தில் எடுத்து உங்களை ப மகிமையாக கர்த்த உங்களை பயன்படுத்துவார் அர்ப்பணித்து ஜபம் பண்ணுவோமா கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் கத்துடைய நாம் பரிசுத்தப்படுவதாக ரெண்டு ராஜாக்கள் இருபத்தி ரெண்டாவது அதிகாரத்துக்கு வந்து அதிகாரத்துக்கு வந்தாச்சு இந்த இருபத்தி ரெண்டாவது அதிகாரத்தில் ஆனால் அந்த யோசியா ராஜா செய்த காரியம் என்னன்னு சொன்னால் முதலாவது அந்த தேவாலயத்தை பழுது பார்க்கறதுக்காக எடுத்து முயற்சி எடுத்துக்கொண்டார் ஆனால் இவங்க அப் தகப்பன் மிகவும் மோசமான ராஜா ஆனால் அந்த அப்படிப்பட்டதான அந்த மோசமான ராஜா இடத்துல நல்ல ஒரு யோசியா அப்படிங்கிறதான நல்ல ஒரு தேவனுடையதான மனுஷன் பிறந்ததை நம்ம இதில் பார்க்குறோம் யோசியாவை குறித்து முன்னமே தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த அளவுக்கு தீர்க்க தரிசனத்தின் தீர்க்க தரிசனத்தினுடையதான வெளிப்பாடாக வந்ததான் அந்த யோசியா ராஜா தேவாலயத்தை பழுது என்று சொல்லி பார்க்குறோம் அடுத்ததாக அதில் உள்ள ஒரு பிரதியை எடுத்து கண்டு எடுக்கிறாங்க கண்டெடுத்த போது இஸ்லேமின் மேல் வர இருந்ததான் அந்த சாபத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறதை கண்டு மிகவும் பயந்தான் அதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா பத்தொம்பது வருசனத்தில் நான் இந்த ஸ்தலத்திற்கு ஸ்தலத்திற்கும் அதன் குடிகளுக்கும் விரோதமாக அவர்கள் பாலும் சாபமும் ஆவார்கள் என்று சொன்னதை நீ கேட்டபோது உன் இருதையும் விலகி நீ கத்திற்கும் முன்பதாக உன்னை தாழ்த்தி உன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு எனக்கு முன்பதாக அழுதப்படினால் நானும் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் அப்படின்னு சொல்லி கத்தர் சொல்லுகிறார் அப்போது அப்படிப்பட்டதான சாபங்கள் வரப்போகிறதுன்னு சொல்லும்போது அப்போது இன்றைக்கும் நம்முடையதான தேசத்தில் பயங்கரமான சாபங்கள் வரப்போகிறது செய்கிறதான தீங்குக்கும் பயங்கரமான பாவங்களுக்கும் கத்த தக்க தண்டனையை என்று சொன்னோன்னே இன்றைக்கி நம்முடையதான இருதையும் என்ன செய்திடக்கூடாது கடினப்பட்டு போயிடக்கூடாது நம்முடைய இருதயம் என்ன செய்யணும் இழகணும் ஆமாம் நம்ம என்ன செய்யணும் கத்திர்கும்பதாக நம்மை தாழ்த்த வேண்டும் கத்தாவே எப்படி தானியல் தேவனுக்கு கும்பதாக தாழ்த்தி தன்னுடைய ஜனங்களுக்காக தேசத்துக்காக ஜபித்தது போல் நம்ம என்ன செய்யணுமா நம்மை தாழ்த்தணும் நம்முடைய இருதையை இழகணும் நம்ம என்ன செய்வோம் என்னுடைய வஸ்திரத்தை அல்ல இருதயத்தை நம்ம என்ன செய்யணும் கிழித்து தேவனுக்கு முன்பாக நம்ம என்ன செய்யணும் அவன் மண்டியிட்டு ஜெபித்து அழுது மன்றாடி இந்த தேசத்துக்காக ஜனங்களுக்காக மன்றாடி ஜெபிக்கும்போது கத்தர் என்ன செய்வார் நம்முடைய ஜெபத்தை கேட்டு நமக்கும் கத்தர் நமக்கு வர இருக்கிறதான தீங்கிலிருந்து கத்தர் நம்மையும் பாதுகாத்துக்கொள்வார் அது மாத்திரம் இல்லை நம்முடையதான் நம்மை நமக்காக நம்முடையதான ஜனங்களையும் அவன் நம்முடையதான ஜபத்தை கேட்டு கொள்வார் என்று சொல்லி பார்க்குறோம் அவன் இந்த நாளிலும் அவன் நம்ம தேவனுடைய சமூகத்தில் ஒரு விஷயம் நம்ம தாழ்த்தி ஜெபிக்கலாமா நம்முடைய தேசம் அவன் அழிவுக்கு நேராக வைக்கப்பட்டிருக்கிறது அவன் பெரும் பாதகம் அவன் பயங்கரமான தீங்குக்கு அமைய உள்ளாகி இருக்கிறது நம்முடைய தேசம் இந்த நாள் தேசத்துக்காக ஜெபிப்போம் கிருமி மறக்க முடியாதான்னு நல்ல பிதாவே அப்பா சர்வ வல்லமுடி தேவனே இந்த வளமுடைய சமூகத்தில் கெஞ்சிக்கிறோம் அப்பா தோப்பனே அம்மப்பா அந்த அன்றைக்கு கத்தாவே அந்த மனாசையும் யான்னு செய்ததுனால கத்தா உமக்கு மிகவும் கோபம் உண்டாக்கி கத்தா அமேன் அப்பா உக்கிரத்தை சம்பாதித்து கொண்டார்கள் அப்பா அந்த தேசத்துக்கு நீ தீங்கி நியமித்து விட்டீரப்பா ஆனாலும் கத்தாவே அப்பா அந்த கத்தா மா அந்த யோசியா ராஜா கத்தா உம்முடைய சமூகத்தில் கத்தாவே ஜெபித்த போது உன்னுடைய நாட்களில் நான் அதை செய்ய மாட்டேன் உனக்கு நான் அந்த அப்படிப்பட்டதான தீங்கு அனுமதிக்க மாட்டேன் என்று சொல்லி கத்தாவே அவைகளை விலக்கி போட்டிட தகுப்பினேன் இந்த நாளிலும் நாங்கள் எல்லாம் உடைய சமூகத்தில் கெஞ்சிக்கிறோம் அப்பா நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரையும் அடைக்கத்தக்கதானே ஒரு மனிதனை தேடினேன் ஒருவனையும் காணேன் என்று சொன்ன கத்தர் இந்த நாளில் நாங்கள் உமுடைய சமூகத்தில் நிற்கிறோம் எங்கள் தேசத்தை அழிக்காதிரும் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஆமேன் அப்பா கத்தாவே ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் அன்று ஆப்ரகாம் பறிந்து பேசினது போல கத்தாவை சோதம் குமராவுக்காக அப்பா பரிந்து பேசினது போல கத்தாவே ஐம்பது நீதிமான்கள் நாற்பது நீதிமான்கள் முப்பது நீதிமன்ற்கள் கத்தாவே நீதிமான்கள் என்று சொல்லி கதாவே அப்பா கெஞ்சு சமூகத்தில் மன்றாடினது போல இந்த நாளிலும் கதாவே அப்பா எங்களுடைய தேசத்தை அழிக்காதிரு நாங்கள் திறப்பில் நின்று அப்பா இந்த ஜனங்களுக்காய் கதாவே அப்பா ஸ்தோத்திரம் கெஞ்சுகிறோம் கத்தாவே உடைய இரக்கங்கள் உடைய கிருவைகள் மிகவும் பெரியவைகள் அண்டபிராயம் அப்பா ஸ்தோத்திரம் கத்தாவே அழிவுக்கு ஏதுவான இந்த ஜனங்களை அப்பா தண்டனைக்கு ஏதுவான கத்தாவை இந்த ஜனங்களை நீர் மீட்டு விடும் ஆண்டவரே உங்களுடைய சொந்த குமாரண்டும் பாராமல் கத்தா இந்த பூமிக்கு அனுப்பினீரே அப்பா அவன் மேனப்பா அவருடைய ரத்தத்தை நினைவு கூர்ந்து ஒரு விசை கத்தாவே எங்களுடைய தேசத்தை நினைவு கூற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் தேசத்தை அழிக்காதிரும் அப்பா அப்பா ஸ்தோத்திரம் ஜனங்கள் ரட்சிப்புக்கு உள்ளாகவும் எப்படியாவது நித்திய ராஜ்யத்துக்கு சொந்தமாகவும் நீர் அனுக்கிரகம் செய்திடல வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் கத்தாவே உங்களுடைய காரணிய கரங்களில் பொற்கரங்களில் கத்தாவே எங்களை தாழ்த்தி உங்களுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்குறோம் அப்பா பொருட்படுத்துக்கொள்ளுமா ஆசீர்வதியும் தேவனே எங்களுடைய தேசத்தை கத்தாவே ஒரு விசை ஆமே நீ ரட்சிய அப்பா ஸ்தோத்திரம் வானத்தையும் பூமியும் ஒரு விசை அசையை பண்ணுவேன்னு சொன்ன கத்துற அசைய பண்ணி ஆமேன் அப்பா மனம் திருமுதலுக்கு ஏதுவாக அப்பா காரியங்களை நீ செய்திட வேண்டும் என்று வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத ஜனங்கள் அப்பா தகப்பனே பாவத்துக்கும் பரிசுத்தத்துக்கும் வித்தியாசம் தெரியாத ஜனங்கள் அப்பா தேவனுக்கும் பிசாசுக்கும் வித்தியாசம் தெரியாத ஜனங்கள் கத்தாவே அப்பா இப்படிப்பட்டதான இந்த ஜனங்களை கத்தாவே நீர் கத்தாவே அப்பா ஒரு விசை கத்தாவே அம்மேன் கண்ணோக்கி பார்த்து ரட்சிக்க வேண்டும் என்று செப்பிக்கிறோம் ஒரு ஒரு கெட்டுப்போக சித்தம் இல்லாத தேவன் நீர் அப்படியே செய்யும் பரிசுத்த நாமத்தை மகிழ்ச்சியப்படுத்தும் ஏசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேங் ஆமன் கத்துறங்களே ஆசிர்தி பார்க்க